நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ராமருக்கு கோயில் கட்டணும் என்கிறது பாரதி சொன்னா நான் தெரியாம கேக்குறேன் விஜய் டிவில ராமர் நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு எதுக்கு கோயில் அவர் நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காரு என்னமா ராமர் அவருக்கு கோயிலா ராமருக்கு கோயில் கட்டுவதால் செங்குட்டத்திலே வாழ்ந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா ராமருக்கு கோயில் கட்டுதா எங்களுக்கு கழிவறை கிடைக்குமா ராமருக்கு கோயில் கட்டுதா எங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடைக்குமா ராமருக்கு கோயில் கட்டுவதால் எங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்குமா ராமருக்கு கோயில் கட்டுவதால் எங்களுக்கு வேலை கிடைக்குமா ராமருக்கு கோயில் கட்டுதால் வேலைக்கு போன சரியான சம்பளம் கிடைக்குமா என்ன மயில் கிடைக்கும் என்ன கிடைக்கும் எதுக்கு ராமருக்கு கோயில் எது கோயில் என்ன கேடு கட்ட கேவல கட்ட தேர்தலுக்கு தூக்கிக்கிட்டு அஞ்சு வருஷத்தை ஆண்டு முடித்த இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் மக்களை மதத்தால் பிரித்து சாதியால் பிரித்து வைத்து முடித்து விட்டு வெக்கம் கட்ட கூட்டணி வருது இங்க அடிமை கூட்டணி மோடி காலில் போய் விடுறாங்க ஓபிஎஸ் மகன் மோடி காலில் ஏன்னு கேட்டா ஜெயலலிதா வந்து எங்களுக்கு ஜெயலலிதா வந்து எங்களுக்கு மம்மி மோடி தான் எங்களுக்கு டாடி வெக்கமே இல்லை உனக்கு ஒரு கோடி மக்களுடைய ஒரு கோடி அதிமுக தொண்டர்களுடைய தலைவியா இருந்த ஜெயலலிதாவை திருமணமே செய்யாம இறந்து போன ஜெயலலிதாவை டவுட் திருமணமே செய்யாம இறந்து போன ஜெயலலிதாவை கொண்டு போய் மோடி அது டாடிங்கிற டே அவன் டாடி இல்லடா அவன் பெரிய கேடிடா அவன் கேடி வெக்கம் இல்லாம பேசுற அதிமுகக்கார கால்ல விழுறாங்க அவனுக்கு என்ன தெரியும்ல ஏதோ ஒரு கால் தேவை விழுறதுக்கு ஒரு கால் தேவை அவ்வளவுதான் அம்மா இருக்க வேண்டிய அம்மா காலு அம்மா பொண்ணு சின்னம்மா காலு சின்னம்மா பொண்ணு இப்ப மோடி காலு மோடி போயிட்டாருன்னா வேற யார் வந்தாலும் விழுவான் அவன் ஏன்னா விழுந்து விழுந்து பழகிட்டாங்க இல்ல பிராக்டிஸ் 32 வருஷமா பிராக்டிஸ் பண்ணது இப்ப ஏதாவது விழுந்தே ஆகணும் டயரை நக்கியே ஆகணும் ஹெலிகாப்டர் கும்பிட்டே ஆகணும் இப்ப டயர் இல்ல மோடி டயர் வந்துருச்சு நான் சொல்றது கார் டயர் ஹெலிகாப்டர் கும்பிடணும் அதுதான் வேற என்ன டயர் நக்கி ஓபிஎஸ் டயர் நக்கி இபிஎஸ் அண்ணன் நண்பமணி அவர்கள் சொன்னாங்க டயர் நக்கின்னு இப்ப எந்த டயர் அவங்க நக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நக்குறாங்களா நீங்க கூட ஜாயிண்ட் அடிச்சு நக்குறீங்களா எப்படி அது எங்களுக்கு தெரியலையே மாட்டு அவர்கள் தத்திகள் தற்கொலைகள் அறிவற்றவர்கள் அப்ப அந்த அறிவு கட்டவர்களும் நீங்க போய் நிக்கிறீங்களா உங்களுக்கு இப்ப அறிவு வந்து அவங்களுக்கு அறிவு வந்துருச்சா நீங்க போனதுனால அப்போ ஒரு கேடு கட்டவள் பணத்துக்காக சீட்டுகளுக்காக கூட்டணி போட்டு வருது இந்த திமுக அதிமுக கூட்டணி அது ஒரு அடிமை கூட்டணி திமுக கூட்டணி பாருங்க ஊர்ல செத்து போனவன் வெத்து போனவன் வெத்தலை பாக்கு வித்தவன் கருவாடு திருந்தவன் கள்ளப்பிடி குடிச்சவன் கள்ளச்சாரம் வித்தவன் அத்தனை பேரும் கூட்டணி இதை விட கொடுமை என்ன தெரியுமில்ல ஒருத்தன் கோவால போறதுக்கு தண்ணி கண்ணு போட்டு போயிருக்கான் உனக்கு ரெண்டு சீட் ஐயா தண்ணி கண்ணு போட வந்தங்க அதெல்லாம் தெரியாது ரெண்டு சீட் வச்சுக்கோ எவன் மூணாலும் சீட்டு